தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்முடைய காணிக்கைகளை விட, நம்முடைய ஊழியங்களை விட, நம்முடைய பொருளாதாரங்களை விட நல்ல கனிகளை, நற்கிரியைகளை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை எதை கொடுத்தும் திருப்திப்படுத்திட முடியாதுங்க. நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியாது. 1000 ஊழியம் பண்ணி திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. அவர் விரும்புகிற நற்கிரியைகள். ஒரு வார்த்தை நீ வாசிங்களேன், எபேசியர் 2:10 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பவுல் சொல்றார் பாருங்க, எதற்கு கிறிஸ்து இயேசுக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது தாயின் கருவிலே நாம் உருவாக்கப்பட்டோம். அது முதல் பிறப்பு. இரண்டாவது மறுபிறப்பு என்று வாசிக்கிறோம், ஒரு ஆவியின் ஜனத்தினாலும் பிறவாவிட்டால் மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு தான் நீங்கள் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. நாம் எதுக்காக ரட்சிக்கப்பட்டோமாம்? நற்கிரியைகளை செய்வதற்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா, எதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க, அதை நாம் செய்வதற்காகவே முன்னதாகவே அதை ஆயத்தம் பண்ணினாராம். அப்போது நீ உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்தது, நம்மை வேறு பிரித்தது, நம்மை சபைகளை கொண்டு வந்ததெல்லாம் நம்ம கிரியைகள் மாறுவதற்கு தான். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பேச்சு, நடக்க, ஜீவியம் இது எல்லாமே அது வேறு விதமாக இருந்தது. உலக பிரகாரமா அல்லது நமக்கு பிரியமானதா, அல்லது உலக ஜனங்களுக்கு பிரியமா, அல்லது ஒரு நமக்கு பிரியமான பாதையில் ஓடிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எதுக்கு நம்ம ரட்சித்தார்னா, நம்ம கிரியைகளில் ஒரு மாற்றம். அது எப்படி மாற்றமா? கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளாய். கர்த்தருக்கு பிரியமான கிரியின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை. இங்கு நற்கிரியைகள் அப்படின்னா தான தருமோ என்ற அர்த்தம் கிடையாது. ஆமாம் ஆமாம், தான தர்மம் செய்தால் தான் ஆண்டவர் பிரியம். இனி தான தர்மம் உலகத்தான் என்ன செய்கிறான்? செய்கிறான். கொள்ளையடிக்கிற பணத்தில் பாதி என்ன செய்கிறான்? சகேயு போல ஏழை மக்களுக்கெல்லாம் செலவழி. அப்போ அவங்க நல்லவங்க அர்த்தமா? கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? கிடையாது. நற்கிரியைகள் என்று சொல்லப்படுவது தான தர்மங்கள் அல்ல. நற்கிரியைகள் என்று சொல்லுவது சாட்சியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா, நம்மை ரட்சித்ததே கர்த்தர் எதுக்கு தானா? சாட்சி உள்ளவர்களாய் வாழ. அது எப்படி சாட்சியா? மத்தேயு 5:16 வாசிங்க. பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் நற்கிரியைகள் உங்கள் வெளிச்சம். வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவே மெய்யான ஒளி. உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர் இயேசு. அந்த ஒளியிலே வாழ்கிற ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் வெளிச்சம் உள்ளவர்கள். நம்ம வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை. இங்கு மத்தேயு 5:14 வாசிக்கிறோம், உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் நம்ம கிரியைகள் எப்படி இருக்கணுமா? நற்கிரி. அது எப்படி எப்படி நற்கிரின்னா, இங்கேயும் தான தர்மம் சொல்லலை, நம்ம கிரியைகளை பார்த்து புறஜாதி மக்கள் யாரை மகிமைப்படுத்தணும்? பிதாவை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியில், தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நம்ம கிரியைகள் நல்ல சாட்சியுள்ளவைகளாக இருக்கணுமா? நம்ம பேச்சு, நம்ம நடக்க, நம்ம பழக்க வழக்கம், நம்முடைய ஜீவியம், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய அனுதின பழக்கங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். புறஜாதிகள் மத்தியில் ஒரு கிறிஸ்தவன்கள் சாட்சி இல்லாமல் ஒரு உலகத்தான போலவே நம்ம வாழ்ந்து கொண்டு காரியங்களும் நம்மிடத்தில் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம், அவன் கோயிலுக்கு போகிறான், நம்ம சர்ச்சுக்கு வரோம். இது மட்டும்தான் வித்தியாசம்னா, நாம் கனி இல்லாத வெறுமையான கொடிகள். அவன் பேசுகிற போலதான் நானும் பேசுகிறேன், அவன் வாழ்றது போலத்தான் நானும் வாழ்கிறேன், அவனை போலத்தான் நானும் ட்ரெஸ் பண்ணுறேன், அவன் அனுபவிக்கிற எல்லா பாவ சந்தோஷம் நானும் அனுபவிக்கிறேன். அவன் கோயிலுக்கு போகிறான், அவன் மசூதி போகிறான், நான் சர்ச்சு போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். நீ நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ஒன்று தாங்க வித்தியாசம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், ஆனால் வெளியில் போன உடனே அத்தனையும் மாம்சக்கிரியைகள். தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறவர் இல்லை. அன்பாய் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க.
நம்மை நாமே நிதானித்தறிந்தால், யார் நிதானிச்சறியணுமா? நம்மை நாமே. நான் யாருன்னு நிதானிக்கணும், பக்கத்தில் இருக்கிற யாரும் நிதானிச்சு பழகிட்டோம். நாம இவன் சரில, அவன் சரில, அவன் சரில, இவன் சரில. ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் ட்ரெயின் ஏற போனானா, ஒரு வாலிபன் ட்ரெயின் ஏறுறதுக்கு போனான், ஒரு பெட்டிக்குள்ளே ஏறினான், சி 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 அப்படின்னு நாத்தன்ட்டு இறங்கினான். அடுத்த பெட்டிக்குள்ளே ஏறுறான், சி இந்த பெட்டியும் நாத்தமாக இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு பெட்டியிலையும் ஏறுறதும், ஐயோ அந்த பெட்டி நாத்தம் அடிக்குது, அந்த பெட்டி நாத்தம், இறங்கிட்டே இருந்தான். ஓரமாக ஒரு சேரில் தாத்தா உட்காந்துருந்தாராம். அப்படியே தம்பிங்க வாடா அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு. நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு பெட்டியாக ஏறுற, அப்படியே மூக்கு பொத்திட்டே ஒடியாடுற, நாருது நாருதுன்னு. என்ன விஷயம்? இல்லை யார், ட்ரெயின் ஏற வந்தேன், ஏதாவது பெட்டியில் போய் உட்காரான்னு பார்த்தா எந்த பெட்டிக்குள்ளே போனாலும் நாருதியா, ஒரு பெட்டியும் சுத்தம் இல்லை அப்படின்னாராம். அவன் சொன்னானா, அந்த தாத்தா சொன்னாராம், கொஞ்சம் உன் மூக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் தொடப்பா அப்படின்னாராம். இப்போ நல்லா அப்படி தொடச்சான், இப்படி பெட்டிக்குள்ளே போ அப்படின்னாராம். பெட்டிக்குள்ளே போய் சொன்னானா, ஐயோ இப்போ நாத்தமே வரலையேன்னு தாத்தா கூப்பிட்டு சொன்னாராம். நாத்தம் நாத்தன்னு சொன்னது பெட்டிக்குள்ள இல்லைப்பா, உன் மூக்கு கீழே இருந்துச்சு. லேலூயா. உன்னை தொடச்சின்னா உன்னை சுற்றி இருக்கிற நாத்தம் தானாக போயிடும். லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது?